ஹலோ ஒன் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்கு தேவையான எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் என்ன நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் செல்ஃப் ப்ரைடல் மேக்கப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எப்போவுமே ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ச்சுரைசர் இருக்கணும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்க ப்ராடக்ட்ஸே தான் நீங்கள் யூஸ் பண்ணும் அதே ப்ராண்டு தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் போய்க்கலாம் பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஃபுல் மேக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் மேக்கப்பும் வந்து கம்ப்ளீட் லுக்கில் இருக்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாய்ஸ்சுரைசர் நான் எடுத்திருக்கிறது வந்து குட் வைப்ஸ் க்ரீன் டீ ப்ளஸ் லைக்கோரைஸ் மாய்ச்சுரைசர் நீங்கள் எனி மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாய்ஸ்சுரைசர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு அலோவேரா ஜெல் கூட நல்லாயிருக்கும் ஸ்கின் பேஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சுரைசர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க ஃபேஸ்க்குள்ளே வந்து அது நல்லா அப்சார்வ் ஆகும் ஆன உடனே அதுக்கு மேலே நம்ம ப்ரைமர் போடணும் ஸோ நான் ப்ரைமருக்கு வந்து நைக்கா ப்ரெப்பர் ஃபேஸ் ப்ரைமர் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு இங்கே காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்ச் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது ரொம்ப சீப்பும் கிடையாது பட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் நீங்கள் வந்து இல்லை நான் கொஞ்சம் நல்ல ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த ஆர்டரில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் அப்படியேப்போ ப்ரைமர் வச்சுருக்கேன் இந்த ப்ரைமரை வந்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் போடுங்க போட்டுவிட்டு எங்கே நமக்கு நிறைய போய்ருக்கோ அங்கெல்லாம் போடுங்க ப்ரைமர் ஏன் போடுவோன்னா நம்மளோட போட போகிற ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும் நம்மளோட போர்ஸில் இருந்ததுன்னா ஒரு க்ளீன் கேன்வஸ் வந்து நமக்கு ஃபேஸ் கிடைக்கும் அதனால நம்ம ஒரு ப்ரைமர் போடுறோம் ஸோ நான் அதுக்கு நைக்கா ப்ரைமர் எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறோம் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்ருக்கவங்க வந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஆரஞ்ச் கரெக்டர் வந்துட்டு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அந்த டார்க் சர்க்கிள்ஸோ இல்லை டார்க் ஸ்பாட்சோ வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்ஏ கேர்ள் ப்ரோ கன்சீலர் இது வந்துட்டு ஐ திங்க் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வேறு எந்த ப்ராண்டில் வேணாலும் போய்க்கலாம் பேக் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ப்ராண்ட்ஸ் கூட நம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஆரஞ்ச் கரெக்டர் போட்டதுக்கப்புறம் கையாலே ஜஸ்ட் டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே உங்களோட மேட்சிங் கன்சீலர் போடலாம் அப்படி இல்லைன்னா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம் அப்படி செட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகாது அந்த கலர் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடணும் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து லாரியல் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் நம் நான் வந்து இது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் காட்டுறேன் இந்த ரே லிக்விட் ஃபவுண்டேஷன் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃபேஸ் விட்டு போகாது அழகாக இருக்கும் ஸ்கின் லைக் லுக் கொடுக்கும் ரொம்ப ஏதோ ஃபவுண்டேஷன் நிறைய மேக்கப் போட்டிருக்க ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் இல்லை எனக்கு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரைலனோட கேமாஃபெட் க்ரீம் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இதுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ்ஃபுல்லாக இதை டாட் பண்ணிவிடுங்க எந்த ஃபவுண்டேஷனாலும் நம்ம ஃபேஸ்ஃபுல்லாக கொஞ்சம் டாட் பண்ணிடுவோம் டாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல ப்ராண்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஃபேஸில் வந்து சாஃப்டாக நமக்கு வந்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ நான் இது வந்து வெட்டன் வயலில் வச்சுருக்கேன் இது வந்து தண்ணியில் போட்டுட்டு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பெருசாக இதனோடய சைஸ் வந்து டபுளப் ஆகணும் டபுள் ஆன உடனே தண்ணி எல்லாத்தையுமே எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் டவல் வச்சு எடுத்துருங்க ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் டாட் பண்ணதை அப்படியே ஃபேஸில் வந்து அழகாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க எந்த பேச்சஸும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள் யூஸ்வலாக ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸஸாக ப்ராடக்ட் இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துருவோம் வெளியே ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டாச்சு அடுத்து நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம் இது வந்து லாரியல் பேரிஸ் மேக் மேஜிக் காம்பேக்ட் பவுடர் ஸோ இந்த ப்ரஷ இந்த பவுடரை இதே ஸ்பஞ்சால வச்சு ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகும் ஆயில் செக்ரீட் ஆகும்னா ஃபேஸ்ஃபுல்லாக போடுங்க இல்லை இல்லைன்னா டீசோனில் மட்டும் போட்ருந்தாலும் ஓகே தான் ஸோ வந்து சாய்ஸ் வந்து உங்களது நீங்கள் இது வந்துட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கூட செட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கன்சீலர் கன்சீலருக்கு வந்து நான் அகேன் க்ரைலனோட டெர்மா கலர் கன்சீலர் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஐ மேக்கப்லாம் போட்டோம்னா நமக்கு ஐஸ் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கீழே வந்து எப்போவுமே ஹைலைட் பண்ணுறது நம்மளோட ஃபேஸை இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரைட்டன் அப் பண்ணி காட்டும் ஸோ அதுக்காக கன்சீலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கன்சீலர் நான் வந்து உங்களுக்கு சும்மா ரெஃபரன்ஸ் காட்டுறேன் நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் போய்க்கலாம் பட் இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இதை வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம இப்போ பேஸ் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாய்ஸ்சுரைசர் போடும்போதே ஒரு லிப் பாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் லிப்ஸ்டிக் போடும்போது அது ட்ரை ஆகாது ஸோ நீங்கள் என்ன லிப் பாம் வேணாலும் எடுக்கலாம் நான் இங்கே உங்களுக்கு காட்டுறது வந்து நைக்காவோட லிப் பாம் ஸோ நம்ம இப்போ பேஸ் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இனி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஐப்ரோஸ் எப்பவுமே ட்ரா பண்ணுறது வந்து மேக்கப்பில் ரொம்ப எசென்ஷியல் பார்ட் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட் எடுத்திருக்கேன் இது வந்து ஷேட் ஆஷ் ப்ரவுன் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டார்க் லைட் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம ஃபேஸ்க்கு போடலாம் ஐ மீன் ஐப்ரோஸ்க்கு போடலாம் ஸோ ஒரு ஐப்ரோ கிட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் மேக்கப்பில் அதுக்கப்புறம் நம்ம ஐ ஷேடோ ஐ ஷேடோஸ்க்கு வந்து நான் இங்கே உங்களுக்கு ஃபோர் பேலட்ஸ் காட்டுறேன் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் மேக்கப் ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ஹைலி பிக்மெண்டட் ஸோ நான் இது வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேக்கப் ரெவல்யூஷனில் வாங்கிக்கலாம் இது வந்து தௌசண்ட் ப்ளஸ் டூ டூ தௌசண்ட் வரைக்குமே இருக்குது இல்லை அவ்வளோ காஸ்ட்லி போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேலட் சூஸ் பண்ணலாம் இது வெட்டன் வைல்டு ஓடது ரோஸ் இந்த ஏன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பேலட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன சார்ட் ஆஃப் ஐ லுக் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் எல்லா ஷேட்ஸும் இருக்குது ஸோ இந்த லுக் இந்த பேலட் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த ஒரு பேலட் இருந்தாலே நீங்கள் ஈவினிங் ப்ளஸ் மார்னிங் லுக் வந்து அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு லேக்மேயோட பேலட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இந்த பேலட் இருந்தால் கூட நீங்கள் அழகாக ஈவினிங் அண்ட் மார்னிங் லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சு பட் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு பேலெட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேலெட் ஸ்விஸ் பியூட்டி அல்டிமேட் ஷேடோ பேலெட் ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும் இதுலேயுமே நீங்கள் நைட்டும் மார்னிங் ரெண்டுத்துக்குமே ஒரு பேலெட் வச்சு லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபோர் பேலெட்ஸ் நீங்கள் எது வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ ஐ மேக்கப் அடுத்து பண்ண போகிறது காஜல் அண்ட் ஒரு லைனு ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் லேக்மே காஜலே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ லேக்மே ஐக்கனிக் காஜல் யூஸ் பண்ணலாம் ஐ லைனருக்கு நான் என் க்ரைலன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுமே சூப்பரான் சூப்பராக இருக்கும் இந்த லைனர் ஸோ லை ஐ மேக்கப்புக்கு ஐ லைனர் ஒன்று அண்ட் காஜல் ஒன்று அப்புறம் ஒரு மஸ்காரா மஸ்காராக்கு எப்போவுமே மெபிலின் ரொம்ப பெஸ்ட்டு ஸோ நான் மெபிலின் லேஷ் சென்சேஷ்னல் வாங்கியிருக்கேன் ப்ரைடல் மேக்கப் பண்ண போகிறவங்க வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னால் ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும் அண்ட் நிறைய நேரத்துக்கு இருக்கிறதுனால அது லேஷஸ் விட்டு வராமல் அப்படியே ஆகும் ஸோ இதோட நம்ம ஐ மேக்கப் வந்து அப்படியே முடிச்சிடலாம் நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் வச்சு நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு நம்ம ப்ளஷ் பண்ணணும் கான்டோர் பண்ணணும் அண்ட் ஹைலைட் பண்ணணும் நான் அதுக்கு எடுத்துருக்க வந்து சுகர் இது நீங்கள் மூணுமே சேர்ந்து ஒரே பேலெட்டில் கிடைக்கும் அதுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் இது ஸோ நான் ப்ரான்சருக்கு சுகரோடது உடி உடி வண்டம் ஸோ இது எடுத்திருக்கேன் இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஷுக்கு அகேன் சுகர்லேருந்து பிங்க் பினாக்கல் எடுத்திருக்கேன் இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹைலைட்டர் ஹைலைட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணும் போது உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ அப்படியே கிடைக்கும் நீங்கள் மேக்கப் வந்து அழகாக கம்ப்ளீட் லுக்கில் கிடைக்கும் ஸோ நான் அதுக்குமே சுகரில் இருந்து கோல் க்ளாரி அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா பிரைட்ஸ்க்குமே அழகாக சூட் ஆகும் எல்லா ஸ்கின் டோனுக்குமே அழகாக இருக்கும் நல்ல ஒரு டீப் கோல்டு கலர் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதோடு நமக்கு வந்து ஃபேஸுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு லிப்ஸ் லிப்ஸுக்கு நான் வந்து கொஞ்சம் சாய்ஸஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இது இதை இதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே இல்லை நீங்கள் உங்களுக்கேற்ற கலர்ஸ் வாங்குறதுனாலும் ஓகே பட் இந்த லிப்ஸ்டிக் இருந்தாலே வந்து உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஒரு லிப் லைனர் லிப் லைனர் வந்து ரொம்ப மஸ்ட்டு லிப்பை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம பேஸாக போட்டோம்னா லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேரத்துக்கு கலையாமல் அப்படியே இருக்கும் ஸோ நான் வந்து இதுக்கு நைக்கா லிப் லைனர் எடுத்திருக்கேன் ரெட் கலரில் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கலர்ஸ் வந்து எது வேணாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹோட் ஃபேஸஸ் ப்ராண்ட்லேருந்து அல்டைம் ப்ரோ மேட் லிப் க்ரையோன் எடுத்திருக்கேன் அகேன் இதுவுமே ரெட் கலர் ஷேட் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் ஹைலி பிக்மெண்டட் ஸோ நம்மளோட லிப்ஸோட ஆக்சுவல் கலரே வந்து தெரியாது ரொம்ப நேரத்துக்கு அழகாக இருக்கும் ரொம்ப ட்ரை ஆகாது ஸோ இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக்கை விட நான் இந்த மாதிரி க்ரையோன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து நமக்கு பேச்சியாக ஆகாது ட்ரை ஃப்ளேக்ஸாக இருக்காது ஏன்னால் நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கணும் மேக்கப்போட அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது ரீ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் ஸோ நான் இந்த மாதிரியான லிப்ஸ்டிக் நம்ம போட்டோம்னா ஈஸியாக வந்து ஒரு மாதிரி பேச்சு பேட்சியே ஆகாது ரீ அப்ளை பண்ணாலுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரீ அப்ளை பண்ணறதுக்கு ஸோ ஃபேஸஸ் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இல்லை கொஞ்சம் நல்லதாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலி இதுவே ரொம்ப நல்லது தான் பட் மேக் அந்த மாதிரி ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா இது வந்து மினி லிப்ஸ்டிக் இது தௌசண்ட் ருப்பீஸ் இது வந்து மேக்கு இது ரூபி ஊ ரூபி ஊ ஜென்ரலாகவே பிரைட்ஸ்கான லிப்ஸ்டிக் லிப் கலர் ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த மெப்லினோட சென்சேஷ்னல் லிக்விட் மேட் ஸோ இதுவுமே வந்து பிரைட்ஸ்கான கலர் தான் நீங்கள் இந்த மாதிரியான இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் ஐ திங்க் த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ நீங்கள் இதுவுமே யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ளூ ஹெவனோட எலிகன்ஸ் மேட் லிப் கலர் இது நிஜமாவே ரொம்ப பிக்மெண்டட் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குது பட் நீங்கள் நல்ல ஒரு லிப் பேம் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் லிப்ஸ்டிக் போடும்போது லிப் பாமை வைப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை போட்டிங்கன்னா கொஞ்சம் பேச்சி ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக மேக்கப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் இந்த மேட்ஃபிக்ஸ் ஸ்ப்ரே வந்து ஃபேஸ்ஃபுல்லாக ஸ்ப்ரிச் பண்ணிட்டோன்னா மேக்கப் வந்து அழகாக அப்படியே செட் ஆகிக்கும் ஃபேஸ் விட்டு கலையவே கலையாது நமக்கு அந்த ஆயில் வடிகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ நான் இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் நிக்ஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராண்ட்ஸ் போனாலும் போய்க்கலாம் பட் இதுவே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அழகாக ஒரு பிரைடல் மேக்கப் லுக் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு கூடிய சீக்கிரம் நான் ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்